ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மாசான அப்டேட்டுன்னு கூட சொல்லாது. ரஜினி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேட்டை படத்துக்கான அந்த லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்காக அவர் கிளம்பி போயிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் உத்தரப்பிரதேஷில் லக்னோவில் வந்து தங்கியிருக்காரு. அங்கே வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து அவருடைய சீன்ஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல்டு ஷூட்டிங் எல்லாமே முடிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் கரெக்டாக எங்கே நடக்குதுனாக்கா வாரணாசியில், கிட்டத்தட்ட அந்த ஹிமாலயன் ரீஜன்ஸ் கிட்ட தான் எடுக்கிறாங்க அந்த ஷூட்டிங் எல்லாமே. ஸோ இந்த படத்தோட கதைப்படி பார்க்கும்போது இது வந்து ஊட்டி கொடைக்கானல் நடக்கிற கதை மாதிரி தான். பட் ஆனால் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷில் இருக்க அங்கே இருக்க கவர்மெண்ட் ரஜினி சாருக்கு வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு வெல்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அங்கே ரஜினி சாருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்கிட்டேருந்து ரஜினி சாரை பாதுகாக்கிறதுக்காகவே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்குனாக்கா 25 போலீஸ் அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்காக மட்டுமே பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க 25 பேருமே. ஸோ இதை கேட்ட ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ரொம்பவே செம மாசான ஒரு வரவேற்பு இது. ரஜினி சாருக்கு எங்க போனாலும் சரி, வேர்ல்டு ஃபுல்லா எங்க போனாலுமே அவருக்கு வந்து இப்படிப்பட்ட வரவேற்பு தான் இருக்குன்ற மாதிரி அவங்க ரொம்பவே பெருமிதமா வந்து சொல்லியிருக்காங்க. இதே இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால ஷேரும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பேட்டா படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கலக்கின்னு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.